ஹலோ, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம காராமணி சுண்டல் பண்ண போறோம். காராமணி சுண்டல் பண்ணும்போது அந்த சுண்டலுக்கு தேவையான பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொடி போட்ட சுண்டல் வித்தியாசமா? சுண்டல் வித்தியாசமா. அப்ப அதுக்கு வந்து நம்ம அந்த பொடியை கொஞ்சம் நிறைய பண்ணி வச்சுனுட்டோம்னா எப்பவும் எடுத்து அதை வந்து ஒரு ஒரு 15-20 நாள் வச்சுக்கலாம், எல்லா சுண்டலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பொரியலுக்கு கத்திரிக்காய் கறி வாழைக்காய் கறிக்கு கூட போட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்து பொடி போட்ட கத்திரிக்காய் கறி பொடி மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட அந்த ஒரு அது மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு, அதுக்கு ஒரு 5 அல்லது 6 மிளகாய் உரப்புக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப உரைக்கும் அது, சின்னதாக இது ரொம்ப உரைக்குமா? வெண்ணெய் அப்புறம் போட்டுக்கலாம் இல்லை? இன்னும் ஒன்று போட்டுறேன், இந்த கலர் கம்மியாக இருக்குது, இது உரப்பு கம்மியாக இருக்கும். அவளுக்கு தகுந்த மாதிரி, உரப்புக்கு தகுந்த மாதிரி ஒன்றா ரெண்டா கூட்டிக்கோங்க. அப்புறம் இந்த சுண்டலில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்தால, அதை உறிஞ்சிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அரிசி போட்டால் போகிறோம். 1 டீஸ்பூன் நான் பறக்கும்போது அதுலேருந்து எடுத்துக்கிறேன். இதில் போட்டால் இப்போ பிரிக்க முடியாது. அந்த அரிசியையும் செவக்க வறுத்துக்கணும். இந்த சாமான் எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கணும். இதில் கொஞ்சம் பெருங்காய பொடியும் கலந்துக்கணும். புளியெல்லாம் கிடையாது? புளி அம்சூர் புளியெல்லாம் கிடையாது, புளி அம்சூர்லாம் கிடையாது. அது கத்திரிக்காய் கறிக்கு தான். இதுக்கு இந்த சுண்டலுக்கு வந்து புளியெல்லாம் தேவையில்லை. வெரி குட். இதை இப்போ நம்ம வறுத்து பொடிச்சுக்க போகிறோம். இது என்னது இதை வச்சுருக்காங்க? இது வந்து மின்ட், அதாவது என்ன சொல்கிறது, கொல்லப்பக்கம் புதினா. புதினா புதினாவை நீங்கள் பறித்து ஆஞ்சிட்டு அந்த காம்பை இந்த மாதிரி தண்ணிக்குள்ள முங்குற மாதிரி போட்டு வச்சுட்டேல, அது வாடாமல் இருக்கும். அப்புறம் நீங்கள் தேவையான இப்போ 2-3 நாள் கழித்து என்றைக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அதை எடுத்து நட்டு வச்சதெல்லாம் வந்துடும். இல்லைன்னா இந்த இலையில் இந்த இலையெல்லாம் பறிச்சுக்கலாம். பறிச்சுட்டு வெறும் குச்சியை நட்டால் போகிறோம், வந்துடும். வந்துடும். வெரி குட். டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதுக்கு, அவ்வளோதான் கணக்கு. ஏசியில் வச்சுக்கலாமா? சரிப்பா, இங்கே வா, இந்த பக்கம் வா. அடுத்த ரெசிபி நான் சொல்லிடுறேன் உனக்கு. நிறைய பேர் வந்து இந்த ஊர் காய்கறிகள், நம்ம பிரசல்ஸ் ப்ரௌட் வாங்கிட்டேன், பீட்ரூட் வாங்கிட்டேன், பிரசல்ஸ் ப்ரௌட் பீட்ரூட் கறி பண்ணலாம். கமருது அங்கே பாரு, ஸ்விஸ் சாட் ரெடி ஆகிடுது. அது நம்ம என்ன பண்ணுவோங்கிற கூட்டாக கறி, அதுக்கு ரெண்டுமே பண்ணலாம். ரெண்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து மெத்து மெத்து நீ எல்லாம் கிடையா இருக்கு. அது என்னன்னா, இப்போ நம்ம மாலை பட்சம்ங்கிறதுனால வெங்காயமே தொடுறது இல்லை. நிறைய வெங்காயம் போட்டு பருப்பு போட்டு தேங்காய் போட்டு கறி பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். அது பண்ணியிருக்கேன் நான். அதே மாதிரி பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் ஜீரகம் மிளகாய் அரைச்சி விட்டு கூட்டு பண்ணினாலும் நல்லா இருக்கும். கீரை உருளைக்கிழங்கு சேர்த்து கூட கூட்டு பண்ணலாம். கீரை கேரட்டு, கேரட்டை வந்து கொஞ்சம் பெரிய துருவலாக துருவிக்கணும். அதுக்கு மேத்தி வச்சிருக்கேன் நான். நம்ம அப்படியே வெறும்னா எங்க இருக்கு அத புரிஞ்சு மேத்தி அங்கே இருக்குது, குளிருது இப்போ, அதுக்குள்ளே இங்கே. அப்புறம் அது வந்து டைனாசர் கேல், அந்த அந்த 2 கேல என்னமா பண்ணுவேன் எனக்கு அது தெரியல. கொஞ்சம் ஆன்லைனில் போய் தான் பார்க்கணும். இல்லை தோட்டல் பண்ணுவேன் நம்ம பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஒரு தடவை, கீரை தோட்டல். கேல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது. அது எங்களுக்கெல்லாம் இந்த பல்லு செட்டு பல்லுலாம் கடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கேல் வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கேல் வந்து என் மாட்டுப்புண் ரொம்ப நல்லா பண்ணுவோம். எல்லா காய்கறிகளோடையும் சேர்த்து பண்ணுவோம். கேலை பண்ணுவோம், ஆயிரக்கணக்கான வருஷமோ கீரை விளையாடுதோ, அந்த மாதிரி இந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான வருஷமோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது வித்தியாசமா இருக்கு. அந்த கிராமத்துல பார்த்த காய்கறிக்கும் இதுக்கும் அந்த சமையலுக்கும் இந்த சமையலுக்கும் அந்த வித்தியாசம் நிறைய இருக்கு. கீரையில் கூட்டு பண்ணலாம், மசியல் பண்ணலாம், தோட்டல்னு ஒன்று பண்ணுவியா? அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இந்த இந்த இதெல்லாம் கீரை பொரியல் சொல்லுவாளோ, அது பொரியலுக்கும் தோட்டலுக்கும் வித்தியாசம் இருக்கா? தண்டலை சுண்டல் பா. தண்டலை சுண்டல் சுண்டல் பாதை, அதாவது தண்ணியை சுண்ட வச்சிடுறது. இலைய வந்து ஆக்சுவலாக சுண்டல் பண்ணுறதுக்கு அலம்பிட்டு நறுக்கணும். ஏன்னா நறுக்கிட்டு அலம்பினா தண்ணி நிறைய ஆகிடும். அதை வந்து கடுகு, மிளகா பழம், உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டி, பாசிப்பருப்பு அரைவேக்காடு வெந்ததையும் போட்டு, இந்த கீரையும் போட்டு ஒரு டக்கனை போட்டு மூடி வச்சுருவாள். அந்த கீரை தண்ணியோடு அது வந்து வெந்துடும். தண்ணி கிண்ணி விடக்கூடாது, ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் மொத்தையாக கூட்டு மாதிரி ஆகிடும். அப்புறம் அதில் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு உப்பு போட்டு இறக்கி வச்சுடுவாள். எல்லாம் அப்படி தான் பண்ணுவாள். ஆத்துக்கீரையில் பண்ணுவாள், தண்டலையில் பண்ணுவாள், முருங்கைக்கீரை பண்ணுவாள். இந்த மாதிரி அகத்துக்கீரை,
அப்புறம் முருங்கைக்கீரை இந்த மாதிரி திடமான கீரை எல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேரளில் பண்ணலாம். கேரளில் பண்ண பண்ணி வேண்டாம் பார்க்கலாம். அதாவது ஆத்திக்கீரையை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், அகத்திக்கீரையில் வந்து கோல்டு சத்து நிறைய இருக்கு, அதில் மினரல் சால்ட்டும் ரொம்ப அதிகம். அதை வந்து டைரெக்டாக சாப்பிடக்கூடாது, பீரியாடிக்கல் தான் சாப்பிடணும், தினம் சாப்பிடக்கூடாது. டைரெக்டாகவும் அதை வந்து வேக வச்சு அப்படியே கறி பண்ணி சாப்பிடக்கூடாது. பீரியாடிக்கல்லாம் என்ன டைமில் சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் அதை துவாதசி அன்னைக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு கட்டாயம் வச்சுருக்கேன். அகத்தியை வெந்து தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அதை வந்து நம்ம சுண்டல் பண்ணணும். தேங்காய் பருப்பு போட்டு கறி பண்ணி அது கொஞ்சம் வெல்லமும் ஆட் பண்ணுவோம், ஏன்னா அதில் கொஞ்சம் கசப்பு ருசி இருக்கும். அதனால தான் அதை டைரெக்டாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கறதுன்னு வச்சுருக்கோம். பசுமாட்டுக்கு நிறைய அகத்தி கொடுத்து அதோட பாலை நம்ம குடித்தா அந்த அகத்தியில் உள்ள சத்து வந்து அதில் வந்து ஒரு ஒரு தடவை டைஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு அந்த பாலோட வரும்போது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓஹோ, டாக்டர் ராகி சாப்பிட சொன்னார். ராகியை கோழிக்கு போட்டு கோழியை நம்ம சாப்பிட்ற மாதிரி. முதல்ல வந்து கடலப்பருப்பு திடமாக இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுப்பா சில பேர், ஆனால் மல்லி வந்து சீக்கிரம் வறுபட்டுடும், அதில் திடம் கிடையாது. அதனால் கடலப்பருப்பு முதல்ல போட்டுக்கோ. ஒரு ஷவக்க வருதுமா? ஆமாம், பிறகு இது வறுபட ஆரம்பிக்கிறது. இது ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி, இது வந்து கொத்தமல்லி. இப்போ இது ரெண்டையும் இதில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த கருவேப்பிள்ளை நாலு போட்டுக்கலாம் இதில், ஏன்னா அதில் கருவேப்பிள்ளை கிள்ளி கிள்ளி போட்டால் எல்லோரும் தூர எடுத்து எரிஞ்சிடுவாங்க. கருவேப்பிள்ளை ட்ரை ஃப்ரை பண்ணிக்கிற வேண்டியதான். ஆமாம், அது கருவேப்பிள்ளை நாலு இடம் இதில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா செவந்துருக்கு, அரிசியும் வறுபட்டுருக்கு பாருங்க, தெரியுறதே அரிசி வறுபட்டுருக்கு. எல்லா சாமானும் நல்லா வருது, நல்லா அரிசி வருதுனாக்கா இந்த மாதிரி வெள்ளை. ஆமாம், ஆகிடும். ஆமாம், இப்போ நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கணும் மிக்சியில், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வேலை இல்லை. இல்லை, இப்போ நம்ம வறுத்த சாமான்லாம் பாருங்க, நல்லா பொடி பண்ணியாச்சு. குறைக்கிறோம் பிடிச்சிக்கணுமா? ஆமாம், ரொம்ப இதுவாகவும் இருக்க வேண்டாம், ஏன்னா அதோட சேர்ந்து இருக்கணும்ல. இந்த நம்ம ரவா பதத்துக்கு எல்லாத்தையும் உடச்சுட்டாச்சு. இந்த ஊற வச்ச காராமணியை ஓவர் நைட்டு ஊற வச்சு அதையும் இந்த மாதிரி பஞ்சாக வெந்துக்கணும். அமைக்கினா அது இந்த எஃபர்ட் இல்லாமல் அது வந்து அமுங்கணும். அந்த மாதிரி இப்போ இந்த தண்ணி இதில் ரெண்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். குக்கரில் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடணும், இல்லாட்டி குழஞ்சி போயிடும். இப்போ தண்ணி எடுத்துட்டு இதை தாளிச்சு கொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு இதுக்கு உண்டுலாம் எண்ணெய் விட வேண்டாம், அளவாக தாளிச்சு கொட்டுறதுக்கு மட்டும் விட்டால் போகிறோம். எல்லோரும் கேட்குறேன், என்ன நாலே நாலு நிமிஷம் தான் வீடியோ போடுறாள், கதை ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு. கதை இன்னைக்கு ஒன்றும் ஸ்ட்ரைக்கே ஆகலை, கதை வரமாட்டேங்க. அது அப்படி பொறி தட்டின மாதிரி ஸ்பார்க் மாதிரி வரணும். சில சமயம் டயர்டாக இருக்கும். வேறு இன்றைக்கி சாயந்தரம் நான் இதுக்கு போகிறேன், இது கஸ்டமர் ஈவெண்ட்டு. கஸ்டமர் ஈவெண்ட்டு போகிறேன். போனதுனால எல்லாம் டயத்துக்கு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோன்னு அந்த டென்ஷனில் பண்ணானாக்க வந்து கதை வரமாட்டேங்குது. ரிலாக்ஸாக பண்ணணும். நான் கூட இன்றைக்கி ஒரு சினிமா பார்த்தேன், அந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி மூவாக இருந்தது. படம் பேரெலாம் சொல்லாமல் சொல்லக்கூடாது, தெரியாது. சொல்லாத அதனால் என்ன படம் சொல்லு பரவாயில்ல. நடிகையர் திலகம்னு சாவித்திரியோட அவளோட கதையை பற்றி கதை. ஆமாம், அவளோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி. இந்த டேலண்டான லேடி, அதாவது அதை அந்த சினிமா பார்த்த உடனே தான் எதுவுமே நம்ம கையில் இல்லை. காலம் வந்து நம்மளை மேகத்தை வந்து அந்த மான்சூன் மேகமெல்லாம் எப்படி காற்றுல தள்ளிட்டு வருது, மழையை நிர்ணயிக்கிறது மேகமாக காற்றா இல்லை சீதோஷ நிலையா என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது பற்றியெல்லாம். ஒவ்வொரு சில மேலடுக்கு சுழற்சி அதனால் மழை பெஞ்சுதுங்கிற ஒரு இதில் வந்து மான்சூன் செட் ஆகிடுத்து மேகமெல்லாம் ஃபார்ம் ஆகி வருது அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி வாழ்க்கையும் அப்படி தான். என்ன தான் பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு வந்தாலும் சடனாக ஒரு சேஞ்ச் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுறது. ஆனால் அதுக்கு நடுவில் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும். மோட்சம், மோட்சம்னா என்னன்னு சில பேர் நினச்சிப்பேன். மோட்சம்னா அப்படியே பெரிய ஒளிமயமான ஒரு இது இருக்கும், வசிக்காது, பெண்கள்லாம் சினிமா மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு நம்மள எல்லாம் டான்ஸ் ஆடி வரவேற்பா, விதவிதமான சமோஷத்துக்கு போன போய் மோட்சம்ங்கிறது வந்து
கொஞ்சம் கூட கலப்படமில்லாத சந்தோஷம் அதுதான் மோட்சம். அமைதி அதுதான் மோட்சம். அதுதான் சந்தோஷம். அதான் ரெண்டு விதம் சொல்லுவார் இவர் தலாய் லாமா, ஹாப்பினஸ் அண்டு பிளஷர். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ நினச்சாலும் ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பிளஷருங்கிறது வந்து அனுபவிக்கும் போது மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது திருப்பியும் திருப்பியும் நம்மளுக்கு தேவைப்படும். வயிறு நிறைய சாப்பிட்டா ஆகா இன்னைக்கு அருமையான சாப்பாடு அப்படின்னு படுத்து தூங்கிட்டு 6 மணி நேரம் ஆச்சுன்னா திருப்பியும் பசிக்கும். ஆஹா அருமையான சாப்பாடு வந்து கிளம்புற 10 மணிக்கு சாப்பிட்டாச்சு அப்படின்னு ராத்திரி 8 மணிக்கு நினச்சா சந்தோஷமாக இருக்காது. ஆனால் சிலதெல்லாம் அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும். முதல்ல நம்ம பண்ணின சில காரியங்களை, பார்த்த சில இடங்கள், தரிசனம் பண்ணின சில சுவாமிகள், அதெல்லாம் எப்போ நினச்சாலும் ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த படம் பார்த்த உடனே தான் தோணுது எனக்கு, வாழ்க்கையில் சுகம் துக்கம் புகழ் அபவாதம் இது எல்லாமே காலம் அடிச்சுன்னு வருது. இதெல்லாம் எதை அடிப்படையாக வச்சு நடக்கிறது அப்படின்னா நம்மளோட கர்மா, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம பண்ணினத்துக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஃபிலாசபி வந்து தெரிஞ்சுடுத்துன்னா எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, பிட்டர்னஸ் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி பாகற்காயை கசப்பாக சாப்பிட்றோமோ, மைசூர் பாக திதிப்பாக ஆசையாக சாப்பிட்றோமோ, அந்த மாதிரி இன்பமும் துன்பமும் சுகமும் துக்கமும் ஜெயமும் அபஜயமும் வெப்பமும் குளிர்ச்சியும் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குற ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு தான் வரணும். ஒரு கெடுதல் நடந்தானாக்கா பாவங்கள் கரையறதுன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஒரு அடிபட்டு ஒரு வலிச்சுனாக்கா ஆஹா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இது, நம்ம பாவகர்மெல்லாம் போயின்னு இருக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். சொல்லு. ஒருத்தர் கேட்டிருந்தா என்ன என்ன சாப்பிடலான்னு. அது வந்து அந்தந்த இடத்துல எந்த எண்ணெய் அவைலபிளாக இருக்கோ. இப்போ கடற்கரை ஓரமாக இருக்கிற பிரதேசத்தில் கேரளாலெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் அவைலபிள். சவுதி அரேபியால கச்சா எண்ணெய் தான் இருக்கு. அதுலேயும் தான் மினரல் ஆயில் எடுத்து சமையல் ஆயிலில் கலக்கிறான். சரி சொல்லு சொல்லு எந்தெந்த எண்ணெய். அதனால அவ இப்போ வேலூர் சைட்லலாம் போனேன்னா நிலக்கடலை எண்ணெய் பியூரா ஃப்ரெஷ்ஷாக என்ன கிடைக்கிறதோ அது அந்தந்த ஏரியாவில் விளையிறது தான் அங்கங்கே இருக்கிற மனுஷாளுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். இப்போ கடுகு மிளகாய் பழம் போட்டு வறுத்துட்டு நம்ம வந்து இந்த கொண்டக்கடலையே போட்டாச்சு. கொண்டக்கடலை காராமணி காராமணி சாரி காராமணியே போட்டாச்சு. அந்த தண்ணி கொஞ்சம் வத்தணும் இதில். ஆ வத்தட்டோம். இல்லை இப்போ நம்மளாம் கனடாவில் இருக்கோமே, அப்போ நம்ம என்ன சாப்பிட்ணும். கனடாவில் என்ன ஆயில் கிடைக்குமோ, இங்கே கான் விளையிறது, இந்த கரண்டி பூ அந்த கனோலா பூ விளையிறது, இங்கே இருக்கும்போது இந்த எண்ணெய் சாப்பிட்லாம். இந்தியாவிலேருந்து ஒரு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயும் வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அது நம்மளுக்கு பழக்கம். இப்போ எங்களுக்கெல்லாம் பழக்கம் ஆகிடுது. நல்லெண்ணெய் தேய்ச்சி வெள்ளிக்கிழமைக்கே குளிச்சாதான் இல்லாட்டி ஏன்னா கண்ணெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும், பயத்தெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், கேட்டால் உடம்பு சூடாயிடுத்து, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கல, பழக்கம் சிலதெல்லாம் பழக்கம். நான் கேட்பேன் சில பேர் இங்கே கூட பார்க்குற வேலை பார்க்குற வேலைக்காரெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிலாம் குளிக்கப்பாடா அப்படின்னு, உடம்பு சூடாயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா 20 கேஸ் ஸ்வெட் உங்களுக்குலாம் வெறுக்கவே வெறுக்காதா, உடம்பு சூடாயிடுச்சுனாக்க ஸ்வெட்டு தானே நமக்கு பாடி டெம்பரேச்சர் மாதிரி, அதெல்லாம் நம்ம பழக்கம் தான். அதாவது ஒரு டெல்லியில் ஒருத்தனை மீட் பண்ணேன், அவன் சவுத் இந்தியா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உத்தனா சாவல் துணை காப்பாத்தா அப்படின்னா அவனால சாதமே சாப்பிட முடியாது. நம்ம அங்க போய் சப்பாத்தியை சாப்பிட்டா கொஞ்சோண்டு தயிர் சாதம் கிடைக்குமான்னு இருக்கும். பழக்க வழக்கம் தான் இல்லையா. ஆமா அங்கங்க என்ன கிடைக்கிறதோ அதுதான் அந்தந்த மனுஷாளுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். பகவான் அப்படிதான் அந்த காய்கறி தானியம் எண்ணெய் விதைகள் அதெல்லாம் படைச்சிருப்பார். நம்ம தான் அதை மாத்தி மாத்தி சாப்பிட்றோம். இப்ப சவுத்துல வந்து முந்தையெல்லாம் சுரைக்காங்கிறதே கிடையாது. நார்த்துக்கு போனா லவ்கி லவ்கின்னு அதை அவ்வளவு சாப்பிடுவா. ஏன்னா அவளுக்கு வந்து வெயிலும் குளிரும் மாற்றி மாற்றி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரே வெயில் தான், 36 கீழே போகவே போகாது பகலில். அதுமாரி 40-41 மேலேயும் போகாது. அங்கெல்லாம் அப்படி இல்லை, 45 வரைக்கும் போகும். கீழே வந்து சிங்கிள் டிஜிட் வரைக்கும் வரும், ராஜஸ்தான் பஞ்சாப் யூபி அங்கெல்லாம். அதனால சொல்கிறேன் அந்த சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துல விளையிற காய்கறி அந்தந்த இடத்துல கிடைக்கிற எண்ணெயை சாப்பிட்றது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. வெரி குட். பொடி போட்டியா? அதே பொடி போடுறேன். இது நல்ல வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் நிறைய வறுத்து பொடிச்சு வச்சுட்டு இருக்கோம். இது கொஞ்சமாக காராமணி இருக்கிறதுனால இவ்வளோ போகும்.
இதுக்குதான் அந்த அரிசி போடுறது, அரிசி பொடிக்கிறது, இந்த தண்ணியை உறிஞ்சி. ஆ, அந்த வாசனை அரிசி இப்போ எல்லா தண்ணியும் போயிடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு இப்படி கேமரா கட்டினா டிவியில் பார்க்குறவர்களுக்கு அந்த வாசனை அடிக்கும். அதாவது ஆமாம், அப்படி ஒரு கண்டுபிடிப்பு வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சொல்ல முடியாது சாப்பாடு, நம்ம இப்படியே இது வழியாகவே கொடுத்துடலாம். ம், வெரி குட். சுண்டல் ஆகிடுது. இது இதுக்கு வந்து கொஞ்சம் துளியோண்டு தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டா தப்பு கிடையாது. ஆனால் இப்படியேவும் அதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு கிண்ணத்தில் போட்டு காட்டலாம். காட்டும். காராமணி சுண்டல் ரெடி. பொடி போட்ட காராமணி சுண்டல். இது அப்படியே சாத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடலாம் போட்டுருக்கு. இது பொடி போட்ட காராமணி சுண்டல்.